வி மியூசிக்கோட ஃபோர்த் ஆல்பம் இது. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு பி அசோசியேட்டட் வித் இமான் சார். என்ன ரொம்ப ஃபேவரட்டான மியூசிக் டைரக்டர், பிகாஸ் இன்றைக்கும் எல்லாருக்கும் 5 5 5 ஒரு ஃபேவரட்டான சாங். ஸோ அதே மாதிரி சில்குமரம் கூட ஐ திங்க் ஐ ஹோப் இட் பி அ பிக் ஹிட். அண்ட் ஆஃப்டர் தட் இன்னொரு ட்ராக்கு கூட இருக்குது, முயல் குட்டின்னு சொல்லிட்டு. இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் மெலடி. அப்படியே பாண்டிய நாட்டில் ஏழை மருது மாதிரி, இட்ஸ் காட் தட் ஃபீல். ஸோ ஐ ஹோப் தட் வில் பி அ ஹிட். அண்ட் நாங்கள் எல்லாருமே படத்தை பார்த்தோம். ஸோ ஆஸ் எல்லாருமே சொன்ன மாதிரி செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ ஐ ஹோப் எவ்ரிபடி லைக் இட். அண்ட் ஐ விஷ் ஆல் த எவ்ரிபடி இன் த டீம் ஆல் தி பெஸ்ட். அண்ட் சிலுக்குமாரம்க்கு நாங்கள் ஒரு ஃபுட்டேஜ் பண்ணியிருக்கோம், மேக்கிங் ஃபுட்டேஜ். ஸோ வில் பி ரிலீஸிங் தட் டு நைட். அதில் இமான் சார் பாடியிருக்காங்க, ஆடியிருக்காங்க கூட. ஸோ ப்ளீஸ் ஹாவ் அ லுக் அட் இட். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பாயும் புலி ரொம்ப ஹார்ட் டச்சான படம்னு சொல்லுவேன் கண்டிப்பாக. எனக்கு நான் மாநிலக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். இந்த படத்தை எனக்கு கொடுத்த விசால் சாருக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். 74 நாள் இந்த படத்தை முடித்தோம். ஸோ மொத்த டீமுமே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணோம். மதன் சார் வந்து எந்த இடத்துலையுமே, பட்ஜெட்டாக இருக்கட்டும், சாங்காக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே இந்த படத்தை ரொம்ப கிராண்டியராக பண்ணி கொடுத்துருக்காரு. மதன் சாருக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆடியோ லான்ச்சில் நிறைய பேசுவோம். தேங்க்யூ. கிட்டத்தட்ட விஷால் சார் படத்துல எல்லாம் நான் எங்கிட்டாவது ஒரு ஓரமாவது இருந்துருவேன், அந்த அளவுக்கு அவர் படத்தில் இருப்பேன். இதில் உங்கள்ட்டெல்லாம் வெளியில் பேச மாதிரி தான். இதில் இன்னொரு அதிகபட்ச படம் என்னென்னா சுசி சார் படம். அதுலேயும் அவரும் எங்கேயாவது வாய்ப்பு கிடைச்சுன்னா ஜேபியை கூப்பிடு அப்படின்றாங்க. ஸோ இரண்டு ரொம்ப அற்புதமான நண்பர்களோட படம், ஒரு அழுத்தமான படம், அது நல்ல கேரக்டரும் கொடுத்துருக்குறாங்க. இஷ்டப்பட்டு செய்கிற எந்த வேலையிலையும் கஷ்டம் தெரியாது, அது சுசி சார்கிட்ட எப்பயுமே தெரியாது. காலைல வந்தோடனே சொல்கிறார், மத்தியானம் சாப்பாட்டு வீட்டுக்கு வரேன்னு சொல்லுங்கள் சார் என்றார். டப்பு டப்புன்னு ஷார்ட் முடிச்சு 12 மணி கிளம்புங்க சார், நீங்கள் இப்போலாம் வீட்டில் போய் சாப்பிடுவோங்க அப்படின்றாங்க. ஸோ அவ்வளோ ஒரு தெளிவான ஒரு 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 இயக்குனர், வேலை செய்கிறதே சந்தோஷமாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ, அவங்க கூட சேர்ந்து வேலை செய்கிறதுங்க வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமான அனுபவம். ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸில் வேலை செய்யும் போது வேண்டிக்கிட்டே போவேன், ப்ரொடியூசர் ஜெயிக்கணும். ஏன்னா அந்த ப்ரொடியூசர் ஜெயிச்சா தான் அடுத்தடுத்து வேலை எல்லாருக்குமே கிடைக்கும், எனக்கு மட்டும் இல்லை ஒரு பெரிய யூனிட்டுக்கு எல்லாருக்குமே அந்த வேலை கிடைக்கும். அந்த மாதிரி இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ வண்டர்ஃபுல் ப்ரொடக்ஷன் ஹவுஸ், அவ்வளோ மெட்டிகுலஸாக ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க, எந்த இடத்துலையும் எந்த குழப்பமும் இருக்காது, அவ்வளோ நல்ல ஒரு டீம். ஸோ அவங்களோட படத்தில் நான் நினச்சது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அந்த வாய்ப்பு கொடுத்த சுசி சாருக்கும், ப்ரொடியூசர்ஸ் மதன் சாருக்கும், சிவா சாருக்கும், விஷால் எப்பயுமே ஐ ஆல்வேஸ் லவ் ஹிம் லைக் ஹிம். அண்ட் எல்லோரும் சொன்ன மாதிரி தான், இஸ் அ லவ்பிள் ஹீரோ அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ஹீரோ. அந்த அளவுக்கு ஒரு 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 நாள் கூட ஓய்வு எடுக்காமல் ஓடிக்கிட்டு இருக்க ஒரு இளைஞன். ஸோ அவர் நல்ல ஆரோக்கியத்தோடு மேன்மேலும் நிறைய வெற்றிகள் பெறணும் என்று வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்துக்கு உண்மையாக சொல்லப்போனால் ஃபஸ்ட் நாள் பூஜைக்கு போனது தானா, அப்புறம் ஒரே ஒரு நாள் அந்த பாட்டு ஷூட்டிங் போய் பார்த்தேன். ஏன்னா இன்றைக்கி படம் முடிஞ்சிச்சு, இன்றைக்கி படம் பார்த்தேன், ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. இதுக்கெல்லாம் மெயின் காரணம் எங்கள் கூட ஒர்க் பண்ண எல்லோருமே, அது மெயினாக சிவா சார் எல்லாமே பார்த்துக்கிறாங்க. விஷால் சார் டெய்லி நைட் பேசுவாங்க, சார் எப்போமாவது வாங்க செட்டுக்கு அப்படிம்பாங்க, நீங்கள் இருக்கீங்க சார் அப்புறம் என்னன்னு. இன்றைக்கி ஒரு திரும்ப ஒரு வெற்றி படத்தை கொடுத்துருக்காங்க. விஷால் சார் கூட சொல்லப்போனால் இது எனக்கு 4வது படம். பூஜை நாங்கள் பண்ணோம், நான் சூப் மனிதன், பாண்டிய நாடு எல்லாமே ஹிட் படம். இப்போ இன்னொரு படம் கொடுத்துருக்காங்க, அடுத்த படமும் கண்டிப்பாக அவர் கூட பண்ணுன்னு பேசிகிட்ருக்கோம். பாக்கி அந்த கேமராமேன் அப்புறம் மியூசிக் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. 4 5 பாட்டுமே ரொம்ப நல்லா வந்திருக்குது. இமாம் சார், சூரி சார், எல்லாருக்கும், டோட்டல் டீமுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.